என்னை முதன் முதலாக ஒளிப்பதிவாளராக அங்கீகரித்தது இகோர் சார் தான். 20 வருடங்கள் ஆயிடுச்சு. 1999 என்னை ஒளிப்பதிவாளராக அசோசியேட்டாக இருக்கும்போது என்னை ஃபஸ்ட் டைம் வாய்ப்பு கொடுத்து கேமராமேன் ஆக்கினார். அவருக்கு நன்றி. இப்போ படமும் எனக்கு கொடுத்துருக்குறாங்க, அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த படம் கதை சொல்லும்போது அவர் ஃபோட்டோகிராஃபியில் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லி டாமினேட் பண்ணக்கூடாது, என் ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி லைவாக ட்ராவல் ஆகணும் முடியுமான்னு கேட்டாங்க. நான் கண்டிப்பாக பண்ணித்தரேன், என்ன கேமரா மட்டும் கொடுத்தா போதும், உங்கள் ஸ்கிரிப்டுக்கு எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னேன். அவருக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நான் முடிச்சு கொடுத்துருக்குறேன். மற்றபடி இந்த படத்தில் வந்து எனக்கு ரொம்ப கோஆப்ரேட் பண்ணது ஃபைட் மாஸ்டர், டான்ஸ் மாஸ்டர், விஜய் வெங்கடேஷ் சார், ஹீரோயின், ஹீரோ எல்லோருக்குமே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கண்ணன் வசனகர்த்தா, அதாவது 24 hours ஒர்க்கர் அப்படி தான் அவர் சொல்லணும், அயராது உழைக்கிறவர். அவரை மாதிரி ஒர்க்கெல்லாம் ஃபீல்டில் நான் பார்த்ததே இல்லை. நான் எப்படியோ அப்படி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வரைக்கும் நான் உட்காததே கிடையாது. சாப்பிட போது தான் உட்காருவேன், வித்தவுட் பிரேக் நான் உட்கார மாட்டேன். ஷார்ட் எடுக்கணும் தான் உட்காருக்கணும், ஏன்னா அது வந்து ப்ரொடியூசரோட நேரம், நேரத்தை வந்து நான் விரயம் பண்ண மாட்டேன். கேமராமேன் ரிலாக்ஸ் ஆகிட்டானா எல்லாருமே ரிலாக்ஸ் ஆகிடுவான், திருப்பி அதை பிக்கப் பண்ணுறதுக்கு 1 hour ஆகும். அதனால் நான் என்னுடைய ஆட் ஃபிலிம்லாம் சரி மூவிலனும் சரி எதுலேயுமே நான் உட்கார மாட்டேன். எல்லோரும் அதுக்கு எத்தனை பேர் இதை கவனிச்சாங்கன்னு தெரியாது. இது வரைக்கும் நான் யாருன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம், சாப்பிடும் போது தான் உட்காருவேன், இல்லைன்னா நின்றுட்டு கூட சாப்பிட்ருவேன். சில நேரம் வந்து வித்தவுட் பிரேக்னால் கொடுப்பாங்க, அது கூட சாப்பிட முடியாது, கிண்ணத்தில் கொடுப்பாங்க, சாப்பிட முடியாது. ஏன்னா ப்ரொடியூசரோட பணம் எனக்கு தெரியும், ஏன்னா நான் என்னோடய பேக்ரவுண்ட் எல்லாமே வியாபாரம்னால மணியோட வேல்யூ எனக்கு தெரியும். இது ஒரு கிரியேஷன் ஜாப் தான், இருந்தாலும் மணியோட வேல்யூ தெரிஞ்சு, ஏன்னா ஒரு டைரக்டர் எப்படி போராடி பணம் பிடிக்கிறாருன்றது எனக்கு தெரியும். அதனால் சொன்ன டேட்டில் முடிச்சு கொடுக்கணும், அதனால் அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுப்பேன், கொடுத்துருக்கேன். இங்கே வந்து என்னை வாழ்த்தி பேசிய சுபாஷ் சாருக்கு ரொம்ப நன்றி.